செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் தினமான இன்று மல்லை தமிழ் சங்கம் சார்பில் அதன் தலைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் முக்கிய அதிகாரங்களை வாசித்து திருக்குறள் மூலம் அவர் எடுத்துரைத்த கருத்துக்கள் தமிழ்மொழிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து பேசிய மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா அவருக்கு புகழாரம் சூட்டினார். அப்போது கடற்கரையில் பாசிமணி வியாபாரம் செய்யும் நரிக்குறவ பெண்களும் அவர்களுடன் இணைந்து திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினர். அப்பொழுது தங்களை மாமல்லபுரம் கடற்கரையில் பாசிமணி வியாபாரம் செய்யக்கூடாது என இங்குள்ள சில வியாபாரிகள் விரட்டி அடிப்பதாகவும் அதற்கு தாங்கள் உதவி செய்து நாங்கள் சுதந்திரமாக பாசிமணி வியாபாரம் செய்ய உதவி செய்யுமாறும் மல்லை தமிழ் சங்க தலைவரும் மதிமுக துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யாவிடம் நரிக்குறவ பெண்கள் தங்கள் குறை கூறி வேதனை தெரிவித்தனர். பின்னதாக சம்பந்தப்பட்ட வியாபாரிகளிடம் நான் பேசுகிறேன், உங்களை யாரும் இனி தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியளித்தார். இதில் சங்க செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் பெருமாள், தமிழ் ஆர்வலர்கள் இளம்பரிதி, முருகன், இளையராஜா, உதயகுமார், செல்லக்கண்ணு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழ் கூறும் நல்லுகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமாக தந்திருக்கின்ற வான்புகள் வள்ளுவனுடைய 2055 ஆண்டு பிறந்த நாள் இன்று. உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் பெருமொழி மக்கள் மட்டுமல்லாமல் உலக பொதுமுறையை தந்த ஐயன் திருவள்ளுவரவை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அவர் வகுத்து தந்த அறப்பொருள் இன்பம் என்கின்ற அந்த ஒப்பற்ற வாழ்நெறியை இதயத்தில் ஏந்தி அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்து இடமில்லை. உலகத்தில் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு வருகின்ற நூலாக திருக்குறள் அமைந்திருக்கிறது. நான் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு ஜோகன்ஸ்பர்க் டர்பன் நகருக்கு சென்றிருந்த போது அங்கே இரண்டு ஆப்பிரிக்க பெண் ஆள்மைகளை சந்தித்தேன். அவர்கள் இருவரும் திருக்குறளை தென்னாப்பிரிக்க மொழியான சூலு மொழியில் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விரைவில் மல்லை தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து அதை தலைநகர் சென்னையில் அரசின் உரிய அங்கீகாரத்தோடு அதை வெளியிடுவதற்காக இந்த ஆண்டு காத்துக் கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் திருவள்ளுவரை உலகம் மக்கள் அறிந்திருக்கின்ற இந்த நன்னாளில் அவருடைய புகழை இதயத்தில் ஏற்றுவோம். வாழ்த்துகள் வள்ளுவனுக்கு. மல்லை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எங்களுடைய இதய வணக்கம்.